புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுனையக்காட்டில் கனமழையால் பாதிக்கப்பட்ட வீடுகள் குளத்தை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு செய்தார். தற்போது பெய்த கனமழையின் காரணமாக அறந்தாங்கி ஒன்றியம் சுனையக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகள் மற்றும் பாழைய குளம் நிரம்பி சுற்றுச்சுவர் உடைப்பு ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாகின. இதுகுறித்து தகவல் அறிந்த விளையாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன், தமிழக முதல்வரின் வழிகாட்டுதலின்படி பாதிப்புக்குள்ளான வீடுகளையும் உடைப்பு ஏற்பட்ட பாழைய குளத்தினையும் பார்வையிட்டு மீட்பு பணிகளை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அறந்தாங்கி ஆர்டிஓ சொன்னராஜ், பிடிஓ அசோகன், அறந்தாங்கி ஒன்றிய பெருந்தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன், ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு தலைவர் மணிமொழியன் உட்பட பலர் உடனிருந்தனர். முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நமது அறந்தாங்கி தாலுகா சுனையக்காடு ஊராட்சியில் பாளையக்குளமானது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குளமானது நிரம்பி கலசி போனது. அதனால் எதிர்பாராத விதமாக நேற்று உடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக இங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளும் இங்கே இருக்கின்ற மற்ற துறை சார்ந்த அதிகாரிகளும் கிராம பொதுமக்களும் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிய பெருந்தலைவரும் சேர்ந்து அன்றைக்கு அந்த குளத்தினுடைய அடைப்பு தற்காலிகமாக சரி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் எதிர்காலத்தில் மழை வந்தால் பாதிப்பு ஏற்படும் என்கின்ற அடிப்படையில் கூடுதலாக அதற்கான சரி செய்கின்ற பணிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு பகுதியில் கனமழையின் காரணமாக பள்ளி கட்டிடங்கள் அதேபோல் பல்வேறு வீடுகள் பாதிப்புப்பட்டிருக்கின்றதை நேரடியாக ஆய்வு செய்து அதற்கான மீட்பு பணிகளுக்கும் அவர்களுக்கு வேண்டியான உதவிகளை மேற்கொள்வதற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டியதன்படி இன்றைக்கு அந்த பணிகள்லாம் மேற்கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.